ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நதுஸ் கிச்சனில் குழந்தைகள் முதல் குமரிகள் வரை தலை முதல் கால் வரை நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை குணப்படுத்தும் அருமருந்தான கல்யாண முருங்கை. இதை வந்து இன்னொரு பேர் வந்து முள் முருங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த இலையுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியில் நான் இந்த மரத்தை வந்து ராணிப்பேட் திருமலை ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, வேதவல்லி வித்யாலயம், அது ரெண்டுத்துக்கும் போகிற வழியில் இது ஒரு வீட்டுக்கிட்ட இருந்தது. நான் நிறைய பேர்கிட்ட இந்த இலையை பற்றி கேட்டு பார்த்தேன். வயதானவர்களுக்கு வந்து இலை தெரிஞ்சது, ஆனால் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. நம்ம வயசுக்காரங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு கீரை இருக்கிறதே எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்காகவே இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக போடணும்னு நான் நினச்சேன். இந்த இலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்களுக்கு முருங்கை கீரை, பெண்களுக்கு வந்து முள் முருங்கைன்னு சொல்லி பழங்காலத்தில் வந்து பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கல்யாண சடங்குலெல்லாம் ஹிந்துஸில் வந்து என்ன இருக்குன்னா, அந்த கால் நட்டு அதுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கால் நடுறதுங்கிறது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முள் முருங்கையோடைய அந்த மரம் இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து நட்டு அதிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து சாமிகள் வந்து பூஜைகள் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக. ஸோ குழந்தையின்மைக்கு இது ஒரு பெரிய மருந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நான் இதில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏன் முள் முருங்கையின் பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய மரப்பட்டை ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் அப்படியே முள் முள்ளாக சின்ன சின்னதாக முள் இருக்கும். ஆனால் இலைகளில் வந்து முள் இருக்காது. இந்த இலைகள் வடிவம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவரையோட இலைகள் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவரை செடியோட இலைகள். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இது. ஆனால் இந்த மாதிரி மூணு இலைகள் சேர்ந்தாப்புல ஒரு காம்பில் இருக்கும். ஸோ மரப்பட்டை ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து முள் இருக்கும். அந்த தனியாக வர பட்டையில் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு முள் இருக்காது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுக்கு நிறைய இருக்குது. அதனாலே இதோடைய பெனிஃபிட்ஸ் சொல்கிறதுக்காகவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நதுஸ் கிச்சனை நீங்கள் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இலைவுகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்கிறாங்க. பெண்கள் வந்து பூப்படையிறதுலேருந்து பூமிக்குள்ளே போகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து உடம்பு உபாதைகள் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ அந்த உபாதைகள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வாக இந்த முள் முருங்கை இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து சொல்கிறேன். இந்த முள் முருங்கை எது எதுக்கெல்லாம் வந்து பெண்களுக்கு பயன்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பிசிஓடி, அதாவது முறையற்ற மாதவிடாய், இது வந்து சரி செய்யறதுக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அருமையான மருந்து தான் இது. இந்த காலத்தில் நம்ம நிறைய மாத்திரைகள் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் அது பிசிஓடியாக இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்காக கல்யாணமான பெண்களும் சரி ஆகாத பெண்களும் சரி, நம்ம பல மாத்திரைகள் எடுத்துக்கிறதுக்கு பதில் இந்த இலையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டாவது பையன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் பருமன், அதாவது நிறைய பேருக்கு பிசிஓடிக்கு மெயின் ப்ராப்ளம் இந்த உடலில் இருக்கிற அதிக கொழுப்புனாலும் சொல்லுவாங்க. ஸோ ரத்தத்தில் இருக்கிற அதிக கொழுப்பை வந்து இந்த முள் முருங்கை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்மளுடைய உடல் பருமனையும் குறைக்கிறது. ஸோ நம்மளுக்கு உடல் பருமன் சரியாக போச்சுனாவே நம்மளுடைய பிசிஓடியும் நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற விஷயமும் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ பாருங்கள் ஒன்றுத்தோட ஒன்று எப்படி ரிலேட்டடாக இது வந்து பெண்களுக்கு ரொம்ப உபயோகப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ அதோடைய மூணாவது பையன் என்னன்னு சொல்லி சொல்லிட்டு பார்க்கலாம். மாதவிடாய், அப்படி சப்போஸ் நம்ம அது இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமும் நம்மளுக்கு மாதவிடாய் வந்தாலும் அந்த பெண்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த மூன்று நாட்களுக்கான வலி, அதை வந்து நிறைய பேருக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலியெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த முள் முருங்கை நம்ம எடுத்துக்கும்போது அந்த மென்சுரல் டைமில் நம்மளுக்கு வர வயிற்று வலியை வந்து இது வந்து போக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பெண் குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ தாய்மார்கள் அனைவரும் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். இப்போது இதோடைய நாலாவது பயன் என்னன்னு சொல்லின்னு பார்க்கலாம்.
நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், தீராத தலைபாரம் இருக்கும், தலையில் வந்து நீர் கோத்துட்ருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. தலை எனக்கு வெயிட்டாக இருக்குது, எப்போவுமே வந்து நீர் ஒழுகிட்டே இருக்குது மூக்கில், எனக்கு வந்து அந்தளவுக்கு தலைவலி வந்துகிட்டே இருக்கும், எப்போல்லாம் சளி பிடிக்குதோ எனக்கு அப்போல்லாம் தலைவலி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தீராத ஒரு சளிக்கும் தலைவலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையிலிருந்து பெறக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு அதை குணப்படுத்தும் சொல்கிறாங்க. அடுத்து நம்மளுக்கு அஞ்சாவது பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இலையை நம்ம சாப்பிட்றதால பார்த்திங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகள், அதாவது சிறுநீர் அடைப்பு, நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க, பாத்ரூம் வந்து சரியாக போகாமல் இருக்கிறதும் சரி, அதில் அடைப்பு ஏற்படுறதும் சரி, அதுக்கப்புறம் பெரிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல். நம்ம வந்து வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறதே இல்லை, அதில் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனும் எஸ்பெஷலி கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல், டாய்லெட் வந்து சரியாக போகாமல் இருக்கிறது, இது ரெண்டுமே உடம்புக்கு பெரிய உபாதைகளை ஏற்படுத்தும். அப்படியேப்பட்ட அந்த பெரிய ரெண்டு விஷயங்களையுமே இந்த முள்முருங்கை வந்து சுலபமாக வந்து நம்மளுக்கு தீர்த்து விடுகிறது. இந்த இலையின் ஆறாவது பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பிரசவம் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்களுக்கு வந்து பால் வந்து பத்தலை, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. எதை வந்து உணவில் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு பால் நல்லா சுரக்கும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தேடும்போது நம்மளுக்கு நிறைய மருத்துவங்கள், இப்போ வந்து இருக்கிற மாடர்ன் மருத்துவங்கள் நம்மளுக்கு மறைக்கப்பட்ட ஒரு இலை தான் வந்து முள்முருங்கை. முள்முருங்கை நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கும் போது இந்த பால் சுரக்கிறது வந்து அதிகம் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பால் கொடுக்குற தாய்மார்கள் இதை வந்து தேடி உங்களுடைய உணவில் இதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியமான வழியில் நீங்கள் வந்து பால் சுரந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது எவ்வளோ பெரிய வரம் பாருங்கள். சரி, இந்த முள்முருங்கையை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இலையாகவே எடுத்துக்கிறதான்ட்டு கிடையாது. முள் முருங்கை இலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. வல்லாறு இலைகள் உங்களுக்கு கிடைச்சிதான் அதோடைய சாறு, இதோடு சேர்த்துட்டு தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, நார்மல் பாலுக்கு பதில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு, ஸோ நம்மளுக்கு அதுக்கு இனிப்புக்கு எதனா ஒன்று வேணும், அதுக்காக நான் பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். வெள்ளை சர்க்கரை தயவுசெய்து சேர்க்காதீங்க, உங்களுக்கு தேவைன்னா தேன் கூட நீங்கள் கலந்துக்கலாம், ஆனால் பனங்கற்கண்டு இதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பானத்துக்கு வந்து பனங்கற்கண்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது இது வந்து நினைவாற்றல் வந்து குழந்தைகளுக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகள்லேருந்து குமரிகள் வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, அந்த குழந்தைகளுக்கான அதீத நினைவாற்றலுக்கு இது ரொம்ப பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அடை வந்து செய்யலாம், தோசை வந்து செய்யலாம். நான் வரும் காலத்தில் கண்டிப்பாக வந்து நான் செய்து காட்டுறேன். இந்த இலைகளை வந்து நான் எதுக்கு தனியாக இது ஒரு வீடியோவாக நான் போடுறேன்னா, இது பெண்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குற இந்த ஒரு இலையை எனக்கு தெரியாது, எனக்கு இந்த வயசு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு யாரும் விடாதீங்க. கண்டிப்பாக இது உங்கள் பக்கத்தில் எங்கேனாச்சும் இருக்கும், நீங்கள் பெரியவங்க கிட்ட வந்து கேட்கலாம், முள் முருங்கைன்னா என்னன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா கல்யாண முருங்கைன்னு இதுக்கு பேர் இருக்கு, இன்னொன்று ஒரு பேர். ஸோ அந்த ஒரு பேரை சொல்லியாவது கேட்டு பாருங்கள். இந்த இலைகள் நீங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவீங்க, மரம் பூராவுமே வந்து அந்த முட்கள் இருக்கும், அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சுட்டு இவ்வளோ விஷயங்கள் இது பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் நார்மல், எனக்கு இது எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு பெண்களாக இருக்கிற காட்டையில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது அடையாவோ தோசையாவோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ரொம்ப பெனிஃபிட்டான விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் அன்பு வச்சுருக்க அத்தனை பெண்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மறக்காமல் நதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நதுஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.